நார்த்தர்ன் பாஸில் உட்காந்துட்டு பனி மலைக்கு நடுவில் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டு இருக்காங்க நானும் மாதிரியும். ஸோ வந்துட்டு ரைஸ் ஆர்டர் பண்ணியாச்சு, நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். டீ வந்துட்டு அவ்வளோ கதகதப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்றைக்கே வந்துட்டு நினச்சே பார்க்கலீங்க இப்படி ஒரு இடத்துல வந்து டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே வந்துட்டு பனிமலையாக தாங்க இருக்குது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த லைஃப்பில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, பின்னாடி ஃபுல்லாக பனி தாங்க. ஸோ இனி போக போக அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாமே என்ன இனி ஃபுல்லாகவே இனி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த ரைடு வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மாறியும் பயங்கரமாக என்ஜாய் ஆகிட்டான், வேறு லெவலுங்க ஆக்சுவலாக வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டீயை முடிச்சுட்டு ரைஸை முடிச்சுட்டு திரும்ப லைனில் வரேன். பாய் மக்களே. குட் ஆஃப்டர்நூன் கைஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ரோத்தங் பாஸில் வந்துட்டு தாண்டி பார்டர் தாண்டி வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அண்ணா கடையில் தான் வந்துட்டு சாப்பிட்டோம். ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது, வெரி டேஸ்டியாக இருக்குது. ஸோ வந்துட்டு என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னா சிக்கன் சாப்பாடு, ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் சாப்பிட்டோம். நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்டோம், எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணீங்க ஃபுட், சூப்பர். அண்ணா நேம் லக்ஷ்மன். லக்ஷ்மன் பசங்களாமா? காட்மாண்டு ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த இடம். மாறி வந்துட்டு இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டான், சுடுதண்ணி கொண்டாந்து வச்சிருக்காங்க பிஸ்லரி வாட்டர்ல. சோ வந்துட்டு தண்ணி எடுத்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா குடிச்சிட்டான், டக்குன்னு குடிச்சிட்டான். தண்ணி கொதி கொதிக்கு இருக்கு, மேலே தொடும் பொழுது தண்ணி கொஞ்சம் கூட சூடாக இல்லை. ஸோ குடிக்கும் பொழுது வாயில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கொதி கொதிக்க ஊற்றிட்டான். பாவம், வாய் கொதிச்சிருச்சாட்டுக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னோடய பேக்ரவுண்டு பாருங்களேன், அனிமலாக அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு, ரொம்ப ரம்மியமாக அழகாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இந்த இடத்த அப்படியே ஜாலியாக ரசிச்சிட்ருக்கோம், சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்க. ஃபுட்டும் சாப்பிட்டோம், ஃபுட்டும் வந்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு ஃபுட்டு. கடை பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கி தாபா, ரங்கி தாபா. ஸோ நீங்கள் வந்துட்டு ரோத்தங் பாஸ் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்க அப்படின்னாலே ஃபுட்டு கிடைக்கும், நல்லாயிருக்கும், இங்கே நல்லாயிருக்கு. இந்த இடமும் வந்துட்டு உட்காந்துட்டு ரசிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவர் வந்துட்டு பொட்டியே போயிட்டுருக்கு. ஸோ இடமும் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இதுக்கு மேலே லைஃப்பில் என்னங்க வேணும். ஸோ வீட்டுக்கெலாம் ஃபோன் அடித்து பேசுவேன், எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம குரூப்லேயும் நான் வந்து நம்ம செட்டில் கிளப் குரூப்லேயும் கூப்பிட்டு பேசினோம், வீடியோ கால் பண்ணோம், எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவங்களும் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்துட்டு வருவோம். சாப்பிட்டாச்சு. ஸோ இனி வந்துட்டு நம்மளுடைய பாதை வந்துட்டு இந்த பாதை தான். ஸோ நம்ம போக வேண்டிய பாதை பேக்கில் தெரியுதுங்களா. ஸோ இந்த ரூட்டில் தான் இன்றைக்கி கிளம்பணும், லே ரூட்டில் கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக உங்களுக்கு ஒரு வியூ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க, நல்லாயிருக்குல்ல ஆக்சுவலாக. ஸோ இன்னும் பக்கத்தில் பனிக்கு பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறேன். ஸோ மீட் யூ சூன் கைஸ், பை.